அதிகமாக முடியல. ஹலோ வணக்கம் நண்பா, இது உங்கள் லோகநாதன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம டீசல் புல்லட்டோட ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். இது யாருன்னு தெரியுதா? நம்ம ட்ராவல் வித் ஜிஜி. உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியும், இவரோட சேனல் வந்து நிறைய பேர் வந்து இந்த சேனல்லையும் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. இந்த டீசல் புல்லட்டோட ஓனர் வந்து பார்த்துட்டிங்கன்னா இவர் தான். ஸோ இவர் வந்து இவரோட டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறாரு. அண்ணு வந்து பார்த்துட்டோம்னா அவர் வந்து எவ்வளோ வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த பைக்கை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், எவ்வளோ தூரம் வந்து அதை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி நீட்டாக வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ குரோமியம் எல்லாம் பண்ணி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் டிஸ்கெல்லாம் ஆட் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது லுக்கே வந்து வேறு மாதிரி இருக்குது. நம்ம நியூ புல்லட் வந்து பார்த்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. ஸோ இதை பற்றியெல்லாம் வந்து நம்ம வந்து அவர் வந்து எப்படி வந்து பண்ணார் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஹாய் விஜய். ஹலோ. ஹாய்ண்ணா, நல்லா இருக்கீங்களா? வெல்கம். சூப்பர்ண்ணா, வாங்க வாங்க. சொல்லுங்கள், இந்த டீசல் புல்லட் வந்து நீங்கள் ரொம்ப வருஷமாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கீங்க. எனக்கு தெரிஞ்ச வந்து நிறைய ட்ராவல், நானும் இதில் நிறையா வாட்டி ட்ராவல் பண்ணியிருக்கேன். பட் ஆல்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் நான் இன்னும் ட்ராவல் பண்ணலை. ஸோ இந்த புல்லட்டை பற்றி உங்கள் ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் வந்து நம்ம இன்றைக்கி வந்து எடுக்க போகிறோம். உங்களுக்கு தெரிஞ்சது ப்ளஸ் ட்ராப் பேக்காக இருந்தாலும் சரி, அதோட பாசிட்டிவிட்டியாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வியூவருக்கு வந்து நீங்கள் இன்றைக்கி வந்து ஃபுல் ஃபேக்டோட சொல்லிடுங்க. ஓகே, அதுதான் முக்கியம். சரி ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இதோட மைலேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஆக்சுவலாக இந்த பைக்கோட மைலேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 80க்கு மேலே தாராளமாக கொடுக்கும். 80க்கு மேலே தாராளமாக கொடுக்கும். நீங்கள் ஒரு 500 ரூபாய்க்கு இல்லை 200 ரூபாய்க்கு டீசல் அடிக்கிறீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இப்போ நம்ம ஊருக்கு பக்கத்தில் ஒரு சிட்டி இருக்குது. ஸோ அங்கே வந்து நம்ம போயிட்டு வர்றதுன்னா நான் ஒரு 200 ரூபாய்க்கு போட்டேன்னா 2 வாரம் 3 வாரம் போயிட்டு வருவேன். 2 வாரம் 3 வாரம் அது இருக்குதா இல்லையான்னு போயிட்டு வந்துட்டே இருக்கு. ஃபேக்ட் அதான், டீசல் புல்லட் யூஸ் பண்ணுற நிறைய பேர் அதான் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் வந்து இது ஸ்பீடு வந்து நீங்கள் மேக்ஸிமம் எவ்வளோ போயிருக்கீங்க? நான் இது ஸ்பீடு வந்து எனக்கு தெரிஞ்சு 65 போகுது. ஸோ இது மெக்கானிக், நாங்கள் ரெடி பண்ண மெக்கானிக் வந்து கம்மி பண்ணியிருக்காரு ஸ்பீடை, 70க்கு மேலேயே வந்து போகுன்னு சொன்னார். அது மாடிஃபை பண்ணாதுக்கு முன்னாடி வந்து இதோட டாப் வந்து 75 வந்து எங்கள் அண்ணா வந்து ஓட்டியிருக்கிறது வந்து சொன்னார். ஸோ இப்போ ரெடி பண்ணதுக்கப்புறம் மைலேஜ் வந்து சேர்த்து கொடுக்கறதுக்காக ஸ்பீடை வந்து கம்மி பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெக்கானிக் சொன்னார். ஸோ என்னென்னா இப்போ வந்து மைலேஜ் அதிகமாக கொடுக்குது, டாப் ஸ்பீடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 60 to 65. அதுக்கே நீங்களுக்கு ரொம்ப வைப்ரேஷன் ஆகும். ஸோ நீங்கள் 50ல் போனீங்கன்னா கரெக்ட். டீசல் புல்லட்னாவே வைப்ரேஷன் சொல்கிறாங்க, உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது இது டிரைவிங் பண்ணும்போது? எனக்கு தெரிஞ்சு அந்தளவுக்குலாம் ரொம்ப இல்லை, ஏன்னா நாங்கள் மாடிஃபை பண்ணதுனால எங்கெங்கே வைப்ரேஷன் வருதோ அங்கே எல்லாமே வந்து ரப்பர் புஷ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அப்படி ரப்பர் புஷ் கொடுத்ததுனால வைப்ரேஷன் வந்து நாங்கள் நீங்கள் ஆல்டர் பண்ணினதில் அது வந்து வைப்ரேஷன் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிதானே? ஃபுல்லாக அரெஸ்ட் பண்ண முடியல, ஏதோ ஒரு கொஞ்சம் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ரப்பர் புஷ்ஷை கொடுக்கும்போது சில பிளேஸில் வந்து இருக்கிற வைப்ரேஷன் ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ ஓவராலாக வைப்ரேஷனை குறைச்சிட்டமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, குறைக்க முடியாது டீசல் புல்லட்டில். அடுத்தது இதை பைக் நீங்கள் வந்து எப்படி வந்து கூகுள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க? அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது டீசல் புல்லட் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது. கிக்கர் இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிக்கர் தான் இருக்குது. ஆமாம், நீங்கள் வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணதில் செல்ஃப் ஸ்டார்ட்டும் ஆட் பண்ணலை. ஸோ இது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் உங்களை ஸ்டார்ட் ஆட் பண்ணாதுக்கே ஒரு காரணம் இருக்குது. அப்போ வந்து நான் இப்போவே பார்க்குற சின்ன பையனாக தான் வந்து இருப்பேன். ஸோ அது இதை விட நான் வந்து ஹைட் எல்லாமே வந்து கம்மியாக இருந்ததுனால எங்கள் வீட்டில் நான் இந்த வண்டியை வந்து வந்து நான் தள்ளி தள்ளி வந்து பார்த்துட்ருப்பேன். ஸோ எங்கே எடுத்து இவன் வந்து ஓட்டிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய சைஸு என்னோடய ஹைட் எல்லாம் வந்து பார்த்துட்டு ஸோ என்னை வந்து போட்டு அமுக்கிடுன்னு சொல்லிட்டு ஸோ எனக்காகவே இந்த வண்டியை வந்து எடுத்து ஓட்டக்கூடாது, ஸோ இவன் வந்து டச்சே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து செல்ஃப் ஸ்டார்ட் வந்து வைக்கல. ஸோ அது யாருன்னா எங்கள் அப்பாவும் எங்கள் அண்ணாவும். அப்புறம் நான் வந்து அவங்களுக்கு தெரியாமல் இந்த வண்டியை போய் தள்ளிட்டு போய் ஸ்டார்ட் பண்ணி பழகினேன். ஆனால் ஸ்டார்ட் பண்ணி பழக முடியல, இது ஸ்டார்ட் பண்ணி பழகிறதுக்கு எனக்கு 1 மாதம் ஆச்சுண்ணா. அது எப்படி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்? அது ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஃபீலிங் வரும்னு சொல்கிறாங்க, ரஃப் அண்ட் டஃப்பாக ஒரு ஃபீல் வரும்னு சொல்கிறாங்க. வராது, வலி தான் வரும். ஆனால் எனக்கு இது ட்ரை பண்ணணும்னு கூட தோண மாட்டேங்குது ஸ்டார்ட் பண்ணணும்னு. மேலே வந்து லிவர் யூஸ் பண்ணாமே நிறைய பேர் ஸ்டார்ட்டும் பண்ணுறாங்க. நீங்கள் எப்படி அந்த லிவர் இல்லை, நான் இதை வந்து யூஸ் பண்ணி தான் பண்ணுவேன். ஸோ இதுக்கு ஒரு நேக் இருக்குது. ஸோ இந்த நேக்கில் வந்து நீங்கள் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிட்டன் வந்து காலில் அடிச்சிடும், அடிச்சதுன்னா வலியே தாங்க முடியாது அந்த அளவுக்கு அடிக்கும். ஸோ இது நார்மலாக புல்லட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து தெரியும். இன்டர்னலாக வந்து நீங்கள் சர்வீஸ் திங்ஸ்லாம் என்னென்ன பண்ணுவீங்க? சர்வீஸில் வந்து நான் எதுவுமே பண்ண மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு இது மாடிஃபை பண்ணதுக்கப்புறம் 2 சர்வீஸ் தான் இது வரைக்குமே போயிருக்கு. இப்போ 2 சர்வீஸ் தான் போயிருக்கு. இப்போ பாருங்க, 3000 கிலோமீட்டர் தான் டோட்டலாகவே வந்து ஓடிருக்கு மாடிஃபை பண்ணதுக்கப்புறம். ஓ, அதாவது ஃபஸ்ட்டு வண்டி ரெடி பண்ணப்போ ஒரு சர்வீஸு, அதுக்கப்புறம் இடையில ஒரு சர்வீஸு. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சர்வீஸ் மட்டும்தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வண்டியை நாங்கள் சர்வீஸ் பண்ணும்போது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா எதுவும் நான் சர்வீஸ் பண்ணுறது கிடையாது. போவோம், ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணுவோம்,
இன்ஜினுக்கு ஆயில் சேஞ்ச் பண்ணுறது, அந்த வந்து கிளச் பாக்ஸுக்கு, அதுக்கப்புறம் வந்து ஏர் ஃபில்டருக்கு. கியர் பாக்ஸுக்கு வந்து சில பேர் வந்து ஆயில் மெயின்டைன் பண்ணுவாங்க, நாங்கள் மெயின்டைன் பண்ணுறதுல கிரீஸ் வந்து ஃபுல்லாக லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோதான் நாங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுறது. இப்போ உங்களுக்கு வேற எந்த ஒரு எக்ஸ்ட்ரா காஸ்ட்டாக எதுவுமே வர்றது இல்லை, ஒரு காஸ்ட்டும் கிடையாது. சூப்பர். ஸோ வேற எந்த காஸ்ட் இதில் நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு இருக்கு? எதுவும் கிடையாது. சைனை கிளீன் பண்ணி சைன் நானே மெயின்டைன் பண்ணிக்குவேன். ஸோ வேற எதுவும் கிடையாது. சேனல் வியூவர்ஸ்க்காக நீங்கள் இந்த பைக்கை வந்து ஒரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிருங்க. எனக்காகவும் தான், எனக்குமே வந்து ஸ்டார்ட் பண்ண தெரியாது. ஓகே. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிருங்க. கியர் இது வந்து நியூட்ரல் கியரு. ஸோ இது வந்து இப்போ எடுத்துட்டிங்கன்னா நியூட்ரல் விழுந்துடும். இப்போ வந்து நியூட்ரல் விழுந்துருச்சு. ஸோ ஓகே, இந்த இடத்துல வந்து ஒரு லிவர் மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் மேலே வந்து புஷ் பண்ணி விட்டுட்டு, ஸோ இந்த இடத்துல டேங்க்கு கீழே இருக்கும், எல்லா டீசல் புல்லட்லேயும் இருக்கும். ஸோ அதை புஷ் பண்ணி விட்டிங்கன்னா கிக்கரில் வந்து காலை வந்து வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு சவுண்டு வருது பாருங்க, பட்டக்குன்னு சொல்லிட்டு. அதுலேருந்து கிக்கர் நீங்கள் மேலே எடுத்துடணும். ஸோ நிறைய பேர் வந்து அந்த சவுண்டு வந்ததுக்கப்புறம் கிக்கரை வந்து கீழே கொண்டு போவாங்க. அப்படி கீழே கொண்டு போனீங்கன்னா கிக்கர் அதுக்கு மேலே வந்து போகாது. ஸோ உன்னால் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ மேலே காலை கொண்டு வந்துட்டு மறுபடியும் கீழே கொண்டு போனீங்கன்னா அது வந்து ஆக்சஸ்ஃபுல் ஆகும். ஸோ நீங்கள் அப்படியே புக் பண்ணி கூகுள், நீங்கள் வந்து இந்த பயங்கரமாக இந்த புல்லட்டில் தான் ஆல்டர் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது வந்து நீங்கள் எதை பேஸாக வச்சு நீங்கள் வந்து இதை வந்து ஆல்டர் பண்ணியிருக்கீங்க? ஸோ ராயல் என்ஃபீல்டு 350 கிளாசிக் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த பைக்கை வந்து ஒரு மாடலாக வச்சு தான் இந்த பைக்கை வந்து நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்டிங்கில் எல்லா டீசல் புல்லட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து உங்களுக்கு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும் அந்த பின்னாடி இருக்கிற லைட்டு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 350 கிளாசிக்கில் இருக்கிற செட்டப்பு, அப்படியே அந்த மக்கேட்லேருந்து எல்லாமே வந்து போட்டிருக்கு. ஸோ ஃப்ரண்ட் மகேர் வந்து 350 கிளாசிக்கோடைய வந்து போட்டிருக்கு. ஸோ நிறையா திங்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஸோ பின்னாடி இந்த செட்டப்பை போட்ட உடனே இது வந்து ஒரு கிளாசிக் 350 லுக்கு வந்துடுச்சு. ஸோ அது போக சீட் ஐட்டு இந்த இடத்துல கட் பண்ணி விட்டு இறக்கியிருக்கு. ஸோ முன்ன வந்து ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் எல்லாமே வந்து குரோமியம் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் ரீபெயிண்டிங் ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 4K வந்து புதுசு, 4K வந்து வேறு 4K எலக்ட்ராவோட 4K. ஸோ டிஸ்கும் வந்து அதோடது தான் நினைக்கிறேன், பைப்பர் டிஸ்க் வந்து போட்டிருக்கு. அதுக்கப்புறம் ரிம்ஸ் எல்லாமே வந்து புதுசு, ரிம்மு புதுசு, புது ரிம் மாட்டிருக்கு. ஸோ ரிம்மு வந்து புதுசாக மாட்டியிருக்கு. குரோமியம் வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க, இதுக்கு காஸ்ட் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ வந்துச்சுங்க? குரோமியம் மட்டுமே, குரோமியத்துக்கு மட்டுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹை குவாலிட்டியில் பண்ணியிருக்கு. இது மாடிஃபை பண்ணியிருக்கு, இவர் வந்து கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லியிருப்பார். இந்த பைக் வந்து ரீசெண்டாக மாடிஃபை பண்ணது கிடையாது, மாடிஃபை பண்ணி ஒரு 3 இயர்ஸ் ஆச்சு. ஸோ 3 இயர்ஸ் ஆன பைக்கே வந்து இப்படி இருக்கு. ஸோ ஹை குவாலிட்டி ப்ரீமியம் குவாலிட்டியில் வந்து அது குரோமியம் பண்ணியிருக்கு. 20,000 மேலே வந்துச்சு குரோமியம், குரோமியத்துக்கு மட்டும். ஸோ அதுக்கப்புறம் ஹேண்டில் பார் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஹேண்டில் பார் வந்து எலக்ட்ரா 350 இது உங்களுக்கு வந்து பார்த்தாவே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் மீட்டரில் உள்ள இன்னராக இருக்கட்டும், ஸோ இது ஃபுல்லாகவே வந்து அந்த ஒயிட் கலர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஸ்டிக்கரிங் எல்லாம் வந்து நீங்கள் எந்த மாதிரி எதை பேஸ் பண்ணி இது பண்ணியிருக்கீங்க? ஸ்டிக்கரிங் இது வந்து எந்த ஒரு கடையிலையும் போய் நாங்கள் பண்ணலை, ராயல் என்ஃபீல்டு ஒரிஜினல் ஷோரூம்லேயே வந்து வாங்கினது. ஸோ வாங்கி 500cc இருக்குங்களே, ஸோ அந்த ஸ்டிக்கர் நீங்கள் பாருங்கள், கிளாசிக் 500, கிளாசிக் 500 அந்த ஸ்டிக்கர் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கு. அந்த எக்ஸாஸ்ட் பைப்புமே வந்து புதுசு நம்மளது. ஸோ மாடிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி இதை விட பெரிய பைப்பாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து வண்டிக்கு ஏற்ற மாதிரி அழகாக சின்னதாக போட்டிருக்கோம். ஸோ இந்த பம்பரும் வந்து புதுசு. ஸோ டோட்டலாக எல்லாமே வந்து புதுசுன்னு சொல்லலாம். இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 1.5 lakh ஆச்சு. 1.5 lakh ஆமாம், ரெடி பண்ணுறதுக்கு மட்டும், ரெடி பண்ணுறதுக்கு டோட்டலாக A2Z நாங்கள் விட்டதுலேருந்து எடுத்துகிட்டு வந்தது. அவரோட ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா அவர் மெயின்டெனன்ஸு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். உண்மையாலுமே வந்து இதை வந்து ரீஒர்க் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு வேண்டியே வந்து நான் வந்து இந்த வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறக்காக அவர் பிடிச்சி இன்றைக்கி தான் வந்து அவர் வந்து கிடச்சிருக்காரு. இன்றைக்கி எப்படியாவது எடுத்துடணும் அப்படிங்கிறக்காக பிடிச்சி எடுத்தாச்சு. ஆக்சுவலாக அவர் வந்து ரைடு தான் போயிட்டுருப்பார், நிறையா ரைடு போவார், ஃப்ரீயாக இருக்க மாட்டார். நம்ம அவர் பார்க்கவே முடியாது. கோவா, நெதர்லாந்து நிறையா சுற்றிட்டு வந்துட்டார். அப்படி இன்றைக்கி பார்க்கும்போது இவர் ஃப்ரீயாக இருந்தார். இது இவ்வளோ ஃப்ரீயாக பார்க்குறதே பெரிய விஷயம். ஸோ ஃப்ரீயாக பார்த்தோன்னே டக்குன்னு பிடிச்சாச்சு, இந்த பைக் நான் இன்றைக்கி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி பைக் எடுத்துகிட்டு வர சொல்லியாச்சு, இன்றைக்கி ரிவ்யூ பண்ணியாச்சு. ஸோ தேங்க்யூ கூகுள், நீங்கள் வந்து எங்கள் கூட வந்து நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஸோ அவ்வளோதான்,
ரொம்ப தேங்க்யூ.